வணக்கம் உறவுகளே. கொரோனாவும் விழிப்பும் உலகை தலைகீழாக புரட்டி போட்டிருக்கும் கொரோனா. தற்பொழுது COVID-19 வைரஸ் உலகை தலைகீழாக புரட்டி போட்டிருக்கிறது. பூமியின் சகல பாகங்களுமே அநேகமாக முடக்கப்பட்டிருக்கின்றன. மனித பொருளாதார செயற்பாடுகளும் ஸ்தம்பிதம் அடைந்துள்ளன. மரணங்களின் தொகையை உறுதிப்படுத்துவதும் கடினமாக உள்ளது. சகலரும் கையறு நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மோசமாக மேலெழுந்து கொண்டிருக்கும் பொருளாதார நெருக்கடி சமூக அரசியல் ரீதியாக கிளர்ச்சியை ஏற்படுத்தும் தன்மையை கொண்டிருக்கின்றது. விஞ்ஞானமும் எமது நோய் எதிர்ப்பு சக்தி முறைமையும் இந்த வைரஸை எவ்வாறு துரிதமாக வெற்றி கொள்ளப் போகின்றன என்பதிலேயே தங்கியுள்ளது. மருந்தோ அல்லது சிகிச்சை முறைமையோ எவ்வளவுக்கு விரைவாக கிடைக்கிறதோ அதன் மூலமே வைரஸ் பரவாமல் சமாளிக்க முடியும். தற்போது மரணங்கள் 100,000 தாண்டிவிட்டன. பீடிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 2 மில்லியனை எட்டியுள்ளது. தற்போதைய தருணம் யாவரையும் வரலாற்றின் வரவேற்பு மண்டபத்தில் காத்திருக்க வைத்திருக்கிறது. சமூகங்கள் யாவுமே வாழ்வா சாவா என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றன. இக்கொள்ளை நோயில் இருந்து விஞ்ஞானம் மீட்டெடுக்குமா என்பதே மேலெழுந்திருக்கும் கேள்வி. எதிர்காலம் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. விஞ்ஞானம் வெற்றி கொள்ளும் போதே இயல்பு நிலைக்கு நாம் திரும்பி வர முடியும். ஆனால் அது எப்போது என்பதும் தற்போதைய முடக்க நிலைமை எப்போது முடிவுக்கு வரும் என்பதும் எம்மால் சரியாக கூற முடியாது. இலங்கையை பொறுத்தவரை ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் நோய் தொற்றுக்கு இலக்கானோர் தொகை குறைவாக காணப்படுகின்ற போதிலும் உறுதியாக எதனையும் கூற முடியாது. தற்போதைய முடக்க நிலைமை தொடர்ந்தால் இம்மாத முடிவில் இயல்பு நிலைக்கு திரும்ப முடியும் என்று கூறப்படுகிறது. ஆயினும் உலக நிலவரமும் உள்நாட்டு பொருளாதார நிலைமையும் கடும் பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கும் நிலையில் மீண்டெழுவதற்கு நீண்ட காலம் எடுக்கும். இந்த நெருக்கடி ஒவ்வொருவரினதும் சகிப்புணர்வு பொறுமை மனோபலத்திற்கான சோதனையாக உள்ளது. அத்துடன் பழக்கப்பட்டிராத நிச்சயமற்ற ஒன்றுமாகும். இந்த வைரஸ் உலகின் சமாதானத்திற்கும் ஸ்திரத்தன்மைக்கும் அச்சுறுத்தலானது என்று ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த கொள்ளை நோய் சமூக ரீதியான அச்சுறுத்தல் வன்முறையை அதிகரிக்கச் செய்யும் தன்மை கொண்டது எனவும் இது நோய்க்கு எதிராக உலகம் ஒன்றுபட்டு போராடும் ஆற்றலை தாழ்ந்த மட்டத்திற்கு கொண்டு சென்று விடும் எனவும் அவர் எச்சரித்திருக்கிறார். தற்போது நாம் பார்க்கும் ஒற்றுமையும் ஆதரவும் நீடித்து நிலைக்கும் என்று கூற முடியாது. மேலெழுந்து வரும் நிலைமைகளை அவதானிக்கும் போது உலகளாவிய ரீதியில் பார்வைக்கு தென்படாத பல்வேறு மாற்றங்களை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருப்பதுடன் அதிகளவுக்கு தனித்து நின்று செயல்பட வேண்டிய நிலைமையே நாடுகளுக்கும் தனி ஆட்களுக்கும் ஏற்படும் என்று இன்றைய தினக்குரல் மின்னிதழ் பத்திரிகை ஆசிரிய தலையங்கம் தீட்டியுள்ளது. இந்த உலக ஒழுங்கின் பால் எம்முடைய செயல்பாடுகளை நகர்த்த வேண்டிய கடமை ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கின்றது. இப்பொழுது சுவிட்சர்லாந்து நாட்டில் இருந்து தகவல்களை பெற்றுக்கொள்ளப் போகின்றோம். ஊடகவியலாளர் ஷன் தவராஜா அவர்கள் சுவிட்சர்லாந்து நாடு தழுவிய தகவல்களை வழங்குவதற்காக காத்திருக்கின்றார். வணக்கம் ஷன் தவராஜா அவர்களே. வணக்கம். ஐபிசி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சுவிட்சர்லாந்து நாட்டிலே கொரோனா வைரஸ் தொற்று இதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்கள், இந்த கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்ட காலத்தில் இருந்து மக்கள் வீடுகளுக்குள் முடங்கியிருக்கின்றார்கள். இப்பொழுது நீங்கள் அங்கிருந்து தரக்கூடிய தகவல்கள் என்ன? கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக இதுவரை 1,118 பேர் மரணம் அடைந்துள்ளதாக சுவிஸ் செய்தி நிறுவனம் அறிவித்துள்ளது. ஆனால் அரசாங்கத்தினுடைய சுகாதார அமைச்சின் உத்தியோகபூர்வ தகவலின்படி 885 பேர் இறந்ததாக அந்த புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. இத்தாலியோடு அருகாமையில் உள்ள டிச்சினோ என்கின்ற மாநிலத்தில் அதிக உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது. அங்குதான் முதன் முதலாக கொரோனா தொற்று அடையாளம் காணப்பட்டது. அந்த மாநிலத்தில் மாத்திரம் 251 பேர் இதுவரை இறந்திருக்கின்றார்கள். சுவிட்சர்லாந்து நாட்டை பொறுத்தவரையிலே உங்களுக்கு தெரியும், 80 லட்சம் மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். இதிலே சுமார் 2 லட்சம் மக்களுக்கு இதுவரையும்
கொரோனா தொற்று உள்ளதா என்கின்ற பரிசோதனை செய்யப்பட்டிருக்கின்றது. ஏனைய நாடுகளில் அவ்வாறு தெரியவில்லை. சுவிஸ் நாட்டை பொறுத்தவரையிலே இந்த தொற்று இருக்கலாம் என்று ஊகிக்கின்ற நபர்களுக்கு மாத்திரம்தான் இந்த பரிசோதனைகள் இங்கே செய்யப்படுகின்றன. சாதாரணமாக அனைவருக்கும் செய்யப்படுவதில்லை. விரும்பியவர்கள் செய்து கொள்ளலாம் என்கின்ற ஏற்பாடும் கூட இங்கே இல்லை. பொதுவாக ஒரு சில நிறுவனங்கள், வர்த்தக நிறுவனங்கள் தங்களுடைய ஊழியர்களை ஆரம்ப கட்டத்திலே இந்த பரிசோதனைக்கு உட்படுத்தி இருந்தார்கள். தங்களுடைய வேலையிடங்களிலே பணியிடங்களிலே அந்த தொற்று இருக்கின்றதா என்பதை பார்ப்பதற்காக. ஆனால் பொதுவாக பரந்தளவிலான இந்த சோதனைகள் இங்கே செய்யப்பட்டதாக தகவல்கள் இல்லை. மொத்தம் இந்த 196,000 பேர் பரிசோதனை செய்து கொண்டதிலே 25,580 பேர் இந்த தொற்றுக்கு இலக்காகி இருப்பதாக இந்த புள்ளி விவரங்கள் இங்கே தெரிவிக்கின்றன. சுவிட்சர்லாந்து நாட்டை பொறுத்தவரையிலே 26 மாநிலங்கள் இருக்கின்றன. இந்த 26 மாநிலங்களிலே ஒப்பால்டன் என்கின்ற மாநிலத்திலும் அப்பென்செல் இன்னஹோர்டன் என்கின்ற ஒரு சிறிய மாநிலத்திலும் இதுவரைக்கும் இந்த கொரோனா தொற்று காரணமாக ஒருவர் கூட மரணிக்கவில்லை என்பது ஒரு செய்தி. இந்த பரிசோதனைகள் செய்யப்பட்டதிலே 15 வீதமானவர்களுக்கு இந்த நோய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது என்பது இந்த பரிசோதனையினுடைய தெரிவை எங்களுக்கு உணர்த்துவதாக இருக்கின்றது. பொதுவாக இந்த பாதிப்பு வீதம் என்பது, அதாவது இந்த நோய் தொற்றுக்கு ஆளாகுவர்களுடைய வீதம் என்பது 100,000 பேருக்கு 298 என்பதாக சுவிட்சர்லாந்து புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. ஐரோப்பாவை பொறுத்தவரையிலே இது அதிகமானதுதான். இந்த சுவிட்சர்லாந்து நாட்டிலே நான் ஏற்கனவே குறிப்பிட்ட திச்சினோ மாநிலத்திலும் பிரான்ஸ் நாட்டோடு எல்லையை கொண்டுள்ள ஜெனீவா, இங்கே உங்களுக்கு தெரியும் பெரும்பாலும் வெளிநாட்டவர்கள் அதிகமாக வசிக்கின்றது, இங்கே 100,000 பேருக்கு 800 பேருக்கு இந்த கொரோனா தொற்று இருப்பது தெரிய வந்துள்ளது. இது ஏற்கனவே ஐரோப்பாவில் 298 என்பதே அதிகமாக இருக்கின்ற வேளையிலே சுமார் 3 மடங்கு அதிகமானதாக இந்த 2 மாநிலங்களிலும் இருந்து வருவதை காண முடிகின்றது. ஆனால் இன்று 13 தேதி அரசாங்கம் தந்துள்ள புள்ளி விவரங்களின்படி கொரோனா தொற்றினுடைய அல்லது பாதிப்பினுடைய வீரியம் குறைந்து வருகின்றது என்பதை அவர்கள் கோடி காட்டியிருக்கின்றார்கள். கடந்த வாரத்திலும் இந்த செய்தியை அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். கொரோனா பாதிப்புக்கு உள்ளாகி இறப்பவர்களுடைய எண்ணிக்கை சரிவை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது என்பதை அவர்கள் காட்டினார்கள். ஆனால் கடந்த சனி ஞாயிறு ஆகிய 2 தினங்களிலும் முன்னைய நாட்களை விட சற்று அதிகமாக ஒரு ஏறுமுகமாக இந்த பாதிப்பு இருந்தாலும் கூட கடந்த சனியை விட ஞாயிறு குறைவடைந்திருக்கின்றது என்பதுதான் இந்த புள்ளி விவரங்கள் தருகின்ற தகவலாக இருந்தது. சனிக்கிழமை பரிசோதனை செய்யப்பட்டவரில் 592 பேருக்கு கொரோனா தொற்று இருந்தது நிரூபிக்கப்பட்டிருந்தது. ஞாயிற்றுக்கிழமை பரிசோதனையின் போது அது 400 என்பதாக காட்டுகின்றது. ஆகவே இந்த தன்மை குறைந்து வருவதை போன்று தெரிகின்றது. இது ஒரு நல்ல செய்தியாகவும் நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையிலேயே சுவிட்சர்லாந்து நாட்டில் இருந்து இந்த தகவலை நீங்கள் வழங்குவது என்பது உலகெங்கும் எமது இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகளுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்துகின்ற செய்தி. சுவிட்சர்லாந்தில் வீரியம் குறைந்து வருகின்றது என்ற தகவலை கூறினீர்கள். அந்த வீரியம் குறைவதற்கான காரணம் என்ன என்று அரச தரப்பின் சுகாதார பிரிவு தெரிவித்திருக்கின்றதா? பொதுவாக ஐரோப்பிய மண்ணிலே கொரோனாவினுடைய தாக்கம் அதிகமாக இருப்பதை நாங்கள் காண்கின்றோம். ஐரோப்பா மாத்திரமல்ல, அமெரிக்காவிலும் கூட, வட அமெரிக்காவிலும் கூட இதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கின்றது. சீனாவிலே இந்த வைரஸ் தொற்று ஏற்பட்ட காலத்திலே உலகம் விழித்து கொண்ட போதிலும் கூட ஐரோப்பியர்கள் விழித்து கொள்ளவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு பரவலாக முன்வைக்கப்பட்டு வருகின்றது. அந்த குற்றச்சாட்டு சுவிட்சர்லாந்து நாட்டிலும் கூட முன்வைக்கப்பட்டது. பிப்ரவரி மாதத்திலேயே சுவிட்சர்லாந்து நாடு தனது எல்லைகளை மூடியிருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து இப்பொழுதும் கூட நிலை வருகின்றது. அதிலே அரசாங்கம் தவறு விட்டு விட்டது என்கின்ற அபிப்பிராயத்தோடு பலர் இருந்து வருகின்றார்கள். அதே நேரம் இந்த கொரோனா வைரஸ் என்பதே ஒரு போலியானது, கட்டுக்கதை, அப்படி எதுவுமே இல்லை என்கின்ற கதை பேசுவோரும் கூட இங்கே நிறைந்திருக்கின்றார்கள். ஆனாலும் சுவிட்சர்லாந்து அரசாங்கம் தாமதமானாலும் எடுத்த நடவடிக்கைகள் அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ப வெற்றி அளிக்கின்றன என்பதைத்தான் இந்த தரவுகள், புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. பொதுவாக ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளிலே அல்லது தெற்காசிய நாடுகளிலே அரசாங்கம் வீடுகளிலே முடங்கி இருக்கின்ற உத்தரவை பிறப்பித்தாலும் கூட அதனை கடைபிடிப்போர் என்பவர்கள் இந்த நோய் தொற்றினோட பாரதூர தன்மையை புரிந்து கொள்ளாதவர்களாக நடந்து கொள்வதை நாங்கள் செய்திகளினூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஊரடங்கு உத்தரவு இருக்கின்ற வேளையிலும் கூட
காவல்துறையினருக்கு போக்கு காட்டிவிட்டு அங்கங்கு செல்பவர்கள் வீதிகளிலே பிடிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்படுகின்ற காணொலிகள் கூட சமூக வலைத்தளங்களிலே பார்க்கக்கூடியதா இருக்கின்றது. ஆனால் சுவிட்சர்லாந்து நாட்டை பொறுத்தவரையில் அரசாங்கம் அறிவித்த இந்த முடக்கல் உத்தரவை பெரும்பாலான மக்கள், 70-75% மக்கள் கடைபிடிக்கின்றார்கள் என்பதை கண்கூடாக பார்க்க முடிகின்றது. அது இந்த தொற்றினுடைய வீரியம் குறைவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கலாம் என்பதுதான் சுகாதார அமைச்சினுடைய கணிப்பாக இருக்கின்றது. சுவிட்சர்லாந்து நாடு தருகின்ற இந்த செய்தி என்பது ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் வாழ்ந்து வருவோருக்கும் ஒரு வழிகாட்டுதலாக அமையும் என்று நம்புகின்றேன். காரணம், குறிப்பாக பிரான்ஸ் நாட்டை பொறுத்தவரையிலே அங்கே பலர் அபராதங்கள் விதிக்கப்படக்கூடிய அளவுக்கு வீதிகளில் நடமாடுவதாக தெரிவிக்கப்பட்டது. இப்பொழுது ஓரளவு கட்டுப்பாட்டுக்கு வந்திருந்தாலும் கூட அவர்கள் வீதிகளில் தேவையற்ற முறையில் நடமாடி அரசாங்கத்தினுடைய தண்டப்பணம் அறவிடும் குற்றத்திற்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். இதுபோல பிரித்தானியா நாட்டில் கூட இப்படியான ஒழுங்கீனங்கள் இடம்பெற்று வருகின்றன. ஆனால் சுவிட்சர்லாந்து நாடு அந்த ஒழுக்கத்தை கடைபிடித்து இப்பொழுது கொரோனா வைரஸ் தொற்றின் வீரியத்தை குறைத்திருப்பது என்பது மிக மிக மகிழ்ச்சிக்குரிய தகவல். நீங்கள் குறிப்பிட்டது போன்று இந்த அபராதம் விதிக்கின்ற நடவடிக்கைகள் சுவிட்சர்லாந்து நாட்டிலும் ஆங்காங்கே நடைபெற்று வருகின்றது. சட்டத்தை, அதாவது வீடுகளிலே முடங்கி இருக்கின்ற திட்டத்தை அரசாங்கம் அறிவித்த போது பொதுவாக சுவிட்சர்லாந்து நாட்டின் நகர்ப்புற இளையோர் இதனை அசட்டை செய்தவர்களாகவே இருந்தார்கள். பின்னர் காவல்துறை தலையிட்டு அவர்களை அடக்க வேண்டிய, கலைக்க வேண்டிய, பொது இடங்களிலே கூடுவதை தடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இங்கேயும் இருந்தது. பண அபராதம் என்பதும் இங்கேயும் சிலருக்கு அது விதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அது விமர்சனத்துக்கும் ஆளாகி இருக்கின்றது. இப்பொழுது உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஈஸ்டர் விடுமுறை காலகட்டத்தில் இருக்கின்றோம். சுவிட்சர்லாந்தை பொறுத்தவரையிலே கடந்த வெள்ளி முதல் இன்று வரை 4 நாட்கள் இந்த விடுமுறை தினங்களாக இருக்கின்றன. இதுவரை இப்பொழுது வசந்த காலம் ஆரம்பித்து விட்டது. வசந்த காலம் ஆரம்பித்தால் எங்களுக்கு தெரியும், ஐரோப்பியர்களுக்கு வீடுகளிலே முடங்கி இருப்பது என்பது உகந்த ஒரு விடயம் அல்ல, விருப்பத்துக்கும் மாறான ஒரு விடயம். ஆகவே அவர்கள் இந்த 4 நாள் விடுமுறையை பயன்படுத்தி கொண்டு இதை ஒரு உல்லாச பயணமாக மாற்றினால் என்ன என்ற ஒரு சிலரின் விருப்பம், இந்த 4 நாட்களிலே வெளியிலே, வெளியிடங்களிலே பொதுமக்கள் கூடி சிறு சிறு குழுக்களாக கூடி களிப்போடு இருந்ததையும் காண முடிந்தது. ஒரு சிலர் இதனை மனித இயல்பு என்று எடுத்துக்கொண்டாலும் கூட பலர் இந்த கொரோனா அச்சம் காரணமாக காவல்துறையினருக்கு தொடர்பு கொண்டு இந்த தகவல்களை வழங்கி இவர்களை இவ்வாறு அனுமதிக்க கூடாது என்பது போன்ற குற்றச்சாட்டுகளை, முறைப்பாடுகளை தந்ததாக காவல்துறையும் தெரிவித்திருக்கின்றது. இது ஒரு தர்ம சங்கடமான நிலை. மனித இயல்பு என்பது வீடுகளில் முடங்கி இருப்பதல்ல என்பதை நாம் எல்லோரும் உணர்வோம், அதை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். ஆனாலும் கூட இந்த காலகட்டத்திலே கொரோனா தொற்று இந்த 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட உயிர்களை காவு கொண்டுள்ள இந்த சூழ்நிலையிலே இந்த விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற உணர்வு பலரிடம் இருந்தாலும் கூட ஒரு சிலர் இந்த முடிவுக்கு எதிராக நடந்து கொள்கின்ற சம்பவங்கள் சுவிட்சர்லாந்து நாட்டிலும் இல்லாமல் இல்லை. உங்களுக்கு தெரியும், இந்த மலைப்பிரதேசங்கள் காடுகளுக்குள்ளே நடந்து செல்லக்கூடிய இடங்களில் எல்லாம் பொதுவாக இந்த காலகட்டத்திலே மக்கள் அதிகமாக செல்வதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆனால் இப்பொழுது காவல்துறையினர் விசேடமாக சில இடங்களுக்கு செல்கின்ற வீதிகளை மூடி காரணம் இல்லாமல் பயணிப்பவர்களை தடுத்து நிறுத்தி இது போன்ற கட்டுப்பாடுகளை சுவிட்சர்லாந்து நாட்டிலும் செய்து கொண்டிருக்கதான் இருக்கின்றார்கள். இது ஒரு நெருக்கடியான தருணம் என்பதை அநேகர் உணர்ந்திருக்கின்றார்கள் என்பதுதான் இந்த சுவிட்சர்லாந்து நாட்டிலேயே இந்த நோய் கட்டுப்பாட்டுக்குள் வருவதற்கான அறிகுறி தென்படுவதற்கு காரணம் என்று நான் நினைக்கின்றேன். ஒரு நாடு, அந்த நாட்டிலே வாழுகின்ற மக்கள், அந்த மக்களை வழிநடத்துகின்ற அரசாங்கம் என்பது இப்படியான இக்கட்டான நிலைகள் வருகின்ற பொழுது இது ஒரு பேரிடர், உலகளாவிய ரீதியிலே ஏற்பட்டிருக்கின்ற பேரிடர். இந்த பேரிடரில் இருந்து மக்கள் தங்களுக்கு தாங்களே பாதுகாப்புகளை தேடிக்கொள்ள வேண்டும் என்று மக்களிடத்திலேயே அவர்கள் இந்த விடயத்தை விட்டிருக்கின்றார்கள். அதன் பின்னரும் அவர்கள் கண்காணிக்கின்றார்கள், நீங்கள் பொது இடங்களில் கூடாதீர்கள், சமூக இடைவெளியை பேணுங்கள் என்கின்ற விடயங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திற்கு முன்னதாக ஒலிபரப்பான நிகழ்ச்சியில் ஒரு வைத்தியசாலையில் பணியாற்றுகின்ற
தாதி உதவியாளர் ஒருவர் தெரிவித்த கருத்திலே ஈழத்தவர் ஒருவர் வைத்தியசாலையில் நடந்து கொண்ட முறையை அவர் விவரித்திருந்தார். மிக மிக நாங்கள் வெறுக்கத்தக்க விதத்திலே அவர் நடந்திருக்கின்றார். வைத்தியசாலையில் எவ்வளவோ ஆலோசனைகள் கூறியிருக்கின்றார்கள். இந்த நோயினுடைய தன்மையை நீங்கள் உணரவில்லை, அதனால்தான் இப்படி நடக்கின்றீர்கள் என்றெல்லாம் விளக்கியிருக்கின்றார்கள். அவர் எச்சிலை துப்பியிருக்கின்றார் வைத்தியசாலை கட்டடத்திலேயே. பாருங்கள், அந்த எச்சிலில் இருந்துதான் நோய் பரவுகிறது, தும்முவதால் பரவுகிறது, இருமுவதால் பரவுகிறது. இதனை வைத்தியர்கள் மிக தெளிவாக, இதைவிட எப்படி வைத்தியர்கள் விளக்க முடியும், அந்த அளவுக்கு விளக்கியிருக்கின்றார்கள். ஆகவே அதனையும் செவிமடுக்காமல் நம்மவர்களும் இதிலே மிக கவலையினமாக நடந்து உயிரை இழக்கின்ற அளவுக்கு சென்றிருப்பவர்களும் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த விடயங்களை எல்லாம் நாம் ஏன் பேசுகின்றோம் என்பதை சன் தவராஜா அவர்களே, எங்கள் மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நிச்சயமாக, உண்மையிலே நீங்கள் குறிப்பிட்டதை போன்று தமிழர்கள் மாத்திரமல்ல, பொதுவாக இந்த தெற்காசிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள், ஆப்பிரிக்காவைச் சேர்ந்தவர்கள், இந்த சுவிட்சர்லாந்து நாட்டிலே வாழுகின்றவர்கள் அனைவருமே இதனை ஒரு முதலாளித்துவத்தினுடைய திட்டமிட்ட சதி என்பதாகத்தான் அவர்கள் கருதுகின்றார்கள். இது ஒரு வியாபார தந்திரம், வர்த்தக போட்டிக்கான ஒரு விடயம் என்பது போன்று கருதுகின்றார்கள். கொரோனா என்பது உண்மையிலேயே இல்லை என்று நம்புவவர்களை கூட எம்மத்தியிலே இருக்கின்றார்கள். பொதுவாக எம்மவர்கள் அனைத்தையுமே இலகுவாக எடுத்துக்கொள்பவர்கள். ஏனென்றால் அவர்கள் பல்வேறு கதைகளை கூறுகின்றார்கள். நாங்கள் குண்டுமலைக்கு மத்தியிலே வாழ்ந்தவர்கள், செல்லடிக்கு மத்தியிலே வாழ்ந்தவர்கள், எங்களை இந்த சாதாரண வைரஸ் என்ன செய்துவிட முடியும் என்பது போன்ற அப்பாவித்தனமான அறிவிலித்தனமான வாதங்களை முன்வைத்து பலரும் செயற்பட்டு கொண்டு வருவதை நாங்கள் காண முடிகின்றது. இளையோர் மாத்திரமல்ல, எங்களை போன்ற வயதில் உள்ளவர்களும் கூட சிலர் இந்த வகையான கொள்கைகளை வைத்திருக்கின்றார்கள். எதிலிருந்து இவர்கள் இத்தகைய விடயங்களை பெற்றுக் கொள்கின்றார்கள் என்பது தெரியவில்லை. உண்மையிலே இது பரம்பரையாக எங்களுடைய இரத்தத்திலே ஊறி இருக்கின்ற விடயமா என்பது கூட கேள்வியாக இருக்கின்றது. என்னை பொறுத்தவரையிலே, இங்கே சுவிட்சர்லாந்து நாட்டை பொறுத்தவரையிலே 50% தமிழர்கள் அரசாங்கம் சொல்லுகின்ற இந்த விடயங்களை கடைபிடிப்பவர்களாகவும் அதை ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ப தங்களையும் தனிமைப்படுத்தி கொண்டு தங்கள் குடும்பங்களையும் தனிமைப்படுத்தி கொண்டு வாழ்வுகளாகவும் இருப்பதை காண முடிகின்றது. ஆனால் இந்த மீதி 50% வேதனைக்குரிய விடயம் பதிவு செய்ய வேண்டும், அவர்கள் இதை பற்றி அசட்டியாகவே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். பல்வேறு தங்களுக்குள்ளே எடுத்துக்கொண்ட முடிவுகளை வைத்துக் கொண்டு இதை செய்தால் கொரோனா போய்விடும், அதை செய்தால் கொரோனா போய்விடும், கையை கழுவினால் போய்விடும், ரசத்தை குடித்தால் போய்விடும் என்ற 10 கொள்கைகளை முன்வைத்துக் கொண்டு வாழ்வர்களையும் எங்கள் மத்தியிலே காண முடிகின்றது. இவர்கள் தங்களை மாத்திரம் பிரச்சனைக்குள்ளே ஆழ்த்திக் கொள்வர்களாக இல்லாமல் தங்கள் குடும்பத்தினருக்கும் இந்த நோய் தொற்றை கொண்டு வந்து விடுவார்களோ என்ற அச்சம் கவலை எங்களை போன்றவர்கள் மத்தியிலே இருக்கின்றது. இது நீங்களும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். பயத்தை தவிர்த்தல் என்பது வரவேற்கக்கூடியது, ஆனால் அசட்டைத்தனமாக இருந்து விடுவது என்பது வரவேற்கக்கூடியது அல்ல. பலரை நாங்கள் சந்திக்கின்ற பொழுது, அவர்களிடம் இருந்து விவரங்களை கேட்கின்ற பொழுது, குறிப்பாக வைத்தியத்துறை சார்ந்தவர்களிடம் பேசுகின்ற பொழுது அவர்கள் தெரிவிக்கின்ற விடயங்கள் என்பவை எமக்கு பெரும் ஆச்சரியத்தை தருகின்றது. ஏன் இவர்கள் சொற்கேளாமல் நடக்கின்றார்கள் என்பதை நாங்கள் திரும்ப திரும்ப கேட்க வேண்டியிருக்கின்றது. எவ்வளவுதான் ஊடகங்களூடாக வைத்தியர்கள், வைத்தியத்துறை சார்ந்தவர்கள் எவ்வளவு விடயங்களை கூறினாலும் இவர்கள் அவற்றை செவி மடுப்பவர்களாக இல்லை. அவ்வாறு இருக்கக்கூடாது. நீங்கள் கூறியது போல தங்களை மாத்திரம் அல்ல, தங்களை சார்ந்த குடும்பம், அந்த குடும்பத்தை சார்ந்த உறவுகள் என எத்தனை பேருக்கு இந்த இன்னலை அவர்கள் கொண்டு போய் சேர்க்கின்றார்கள். சுவிட்சர்லாந்து நாட்டிலே விமான பயணங்கள் இப்பொழுது எப்படி இருக்கின்றன ஷன்? விமான பயணங்கள் சுவிட்சர்லாந்து நாட்டை பொறுத்தவரையிலே ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், உலகளாவிய ரீதியிலே விமான பயணங்கள் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றன. சுவிட்சர்லாந்து நாட்டிலும் விசேடமாக பயணங்களை மேற்கொண்டு வருகின்ற விமானங்களை தவிர அனைத்து விமானங்களும் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றன. பயணிகள் விமானங்கள், அதேவேளை பொதிகளை ஏற்றி வருகின்ற விமானங்களும் கூட குறைந்த எண்ணிக்கையிலே சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுது இந்த பன்னாட்டு விமான போக்குவரத்து கழகம் June 13 சுவிட்சர்லாந்து நாட்டுக்கான விமான பறப்புகளை தடை செய்வதாக அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே அது தடை செய்யப்பட்டிருக்கின்றது. June 13 இந்த விமான பறப்புகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. அதன் பின்னர் அவர்கள் தங்களுடைய முடிவுகளை அறிவிப்பார்கள். அதேவேளை இங்கே சுவிட்சர்லாந்து நாட்டை பொறுத்தவரையிலே மொரோக்கோ நாட்டிலே இருந்து இங்கே மேற்கு ஆப்பிரிக்காவிலே உல்லாச பயணம் சென்றவர்கள், வேறு காரணங்களுக்காக சென்றவர்கள், அங்கே வர முடியாமல் தங்கியிருந்தவர்களை கடந்த சனிக்கிழமை சூரிச்
விமான நிலையத்துக்கு விமானம் ஒன்று அழைத்து வந்திருக்கின்றது என்பது சுவிஸ் நாட்டவர்களும் ஐரோப்பாவைச் சேர்ந்த ஏனைய நாடுகளின் 43 பேரும் அவர்கள் அழைத்து வரப்பட்டிருக்கின்றார்கள். இப்பொழுதைக்கு சுவிட்சர்லாந்து நாட்டிலே விமானங்கள் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதற்கான நீடிப்பு அல்லது இந்த தளர்த்தல் வருமா என்பது கேள்வியான விஷயமாக தான் இருக்கின்றது. ஏற்கனவே நீங்கள் அறிந்தபடியும் சுவிட்சர்லாந்து நாட்டிலே இந்த வீடுகளிலே முடங்கி இருந்தல் என்ற அறிவிப்பு April 19 வரைக்கும் முன்னர் கூறப்பட்டிருந்தது. தற்பொழுது அந்த கால எல்லை ஒரு வாரமாக நீடிக்கப்பட்டிருக்கின்றது. April 26 வரை இந்த வீட்டுக்குள் முடங்கி இருத்தல் என்பது நீடிக்கப்படுவதாக சுவிஸ் மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. என்னை பொறுத்தவரையிலே இதை தொடர்ந்து இந்த 26 பின்னர் இந்த கட்டுப்பாடுகளிலே சிறிய தளர்ச்சி ஏற்படும் என்று நான் நம்புகின்றேன். ஏனென்றால் ஏற்கனவே நாங்கள் பேசிக்கொண்டதை போன்று இப்பொழுது சுவிட்சர்லாந்து நாட்டிலே இந்த நோய் தொற்று காலவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து வருகின்றது. மரணமடைவர்களுடைய எண்ணிக்கையிலும் வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த சுவிட்சர்லாந்து அரசாங்கத்தினுடைய இந்த கொரோனா வைரஸ் தொடர்பான திட்டமிடல் என்பது அவர்களுடைய அந்த திட்டம் என்பது வெற்றியளித்திருக்கின்ற அந்த சூழ்நிலையிலே தொடர்ச்சியாக ஒரு நெகிழ்வு போக்கை அவர்கள் கடைபிடிப்பார்கள் என்று நம்பலாம். நாங்கள் ஏற்கனவே தெரிவித்த விவரங்களை விட அதற்கு பின்னர் யாராவது ஈழத்தமிழ் மக்கள் யாராவது இந்த கொரோனா வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா, உயிரிழந்திருக்கின்றார்களா, அப்படியான தகவல்கள் எவையாவது தங்களுக்கு கிடைத்ததா? கொரோனா வைரஸ் தாக்கத்தால் சுவிட்சர்லாந்து நாட்டிலே புதிதாக யாரும் உயிரிழந்ததாக இல்லை. ஆனால் கொரோனா வைரஸ் தாக்கத்துக்கு உட்பட்டவர்களாக தமிழர்கள் அநேகர் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். தங்கள் வேலையிடங்களிலே இந்த வைரஸ் தொற்றுக்கு ஆளாகியவர்கள், தாங்கள் வெளியிலே சென்ற வேளையிலே இந்த தொற்றுக்கு ஆளாகியவர்கள், அல்லது தங்கள் வீடுகளுக்கு வந்த உறவினர்களால் இந்த தொற்றுக்கு ஆளாகியவர்கள் என்று நூற்றுக்கணக்கானவர்கள் இங்கே அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் அநேகமாக குணமாகி கொண்டு வருவதாகத்தான் தகவல் கிடைத்திருக்கின்றது. புதிதாக இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்தால் யாரும் இறந்ததாக இதுவரையும் தகவல் இல்லை. உண்மை. நல்லது ஷன் தவராஜா அவர்களே, இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். தகவல்களை வழங்கிய தங்களுக்கு ஐபிசி தமிழ் சார்பிலே எங்கள் நன்றி. வணக்கம் ஷன் தவராஜா அவர்களே. தங்களுக்கும் எனது நன்றி. நேயர்களுக்கும் நன்றி. வணக்கம்.